ரெட் ஜெயன்ட் படங்களை வந்து ரெட் ஜெயன்ட் மூலம் தயாரிப்பாளர்கள் படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது இப்போ என்னென்னா மாமன்னனை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க என்ன ரெட் ஜெயன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ரெட் ஜெயன்ட்லேருந்து உதயநிதி மந்திரியானதுக்கு முன்னாடியே அவர் வெளியே போயிட்டார். தியாகராஜன் ஒருத்தர் தான் ரெட் ஜெயன்ட்டுக்கு வந்து பொறுப்பாளர். அவர் ஒரு விநியோகஸ்தராக இருந்தவர் தான், தேட்டர் கன்ஃபர்மேஷனாக இருந்தவர். இன்றைக்கி ரெட் ஜெயன்ட்டுக்கு அவர் படம் போட ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தமிழ்நாடு பூரா பொன்னியின் செல்வனுக்கு 70% தான் டைம்ஸ். ஆனால் திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவில் மட்டும் ஒரு, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி கரண்ட் பில்லை கூட்டியிருக்கு, சொத்து வரி கூட்டியிருக்கு, எல்லா வரியும் கூட்டியிருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த விநியோகம், திரையிடல், இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தினதில் பிரதான பங்குங்கிறது வந்து ரெட் ஜெயன்ட் உதயநிதிக்கு ஒன்றும் லைக் ரெட் ஜெயன்ட். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கம்பெனி மாதிரி தான். சார், இப்போ 2-3 நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் வந்துட்டு இப்போ தேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ப்ராஃபிட்லேருந்து 40-60 இல்லைனா வந்துட்டு 60-40 அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, இல்லை 50-50 இது பண்ணுவாங்க. பட் மாமன்னன் படத்துக்கு வந்துட்டு 70-30 வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே அவங்களோட குரூப்லேயோ அவங்க வந்துட்டு பேசுகிற இடத்துல வந்துட்டு அவங்களோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அந்த குழு வந்துட்டு என்ன மாதிரியான பதில் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க சார்? அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற உட்லண்ட்ஸ் தேட்டர் ஒன்று வெங்கடேஷ் ஒரு ஆடியை போட்டிருந்தார். நாங்கள் தொழில் பண்ணுறதா வேணாம், இதுதான் அவர் வச்ச முதல் கேள்வி. சங்கம்னு உங்கள் இருக்குது, சந்தா வாங்குறீங்க, ஆனால் நம்ம கோரிக்கையெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கும் அந்த சங்கத்தினுடைய, தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய கூட்டத்தில் 60%, 50%, 70% இப்படி 3 ரேஷியோவில் படம் போடுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, தீர்மானம் போட்டாங்க. அதில் உதயநிதியெல்லாம் 50%ல் தான் இருந்தார். ஏ கிரேடு, ஏ ப்ளஸ், இதுதான் ரஜினி, கமல், அஜித், விஜய் இந்த மாதிரியான நடிகர்களுக்கு வந்து 70%, அது கீழே இருக்கிறவங்களுக்கு 60%, அதுக்கு கீழே 50%. அந்த 50%ல் தான் உதயநிதி இருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விநியோகம், படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறதுல பெரிய சேஞ்ச் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் கணக்கு வழக்கு வாங்கிறது, இல்லை கரெக்டான கணக்கு வழக்கு வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெட் ஜெயன்ட் படங்களை வந்து ரெட் ஜெயன்ட் மூலம் தயாரிப்பாளர்கள் படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கூடுதல் வருவாய், சரியான கணக்கு வழக்கு. நீங்கள் இன்றைக்கி படத்தினுடைய வசூலை சாதாரணமான நாளில் கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். ரெட் ஜெயன்ட் படம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அன்றைக்கி நைட்டு நீங்கள் வசூலை தெரிஞ்சுக்கலாம். அந்த படம் ஓடி முடியும் பொழுது அதனுடைய வரவு செலவு கணக்கு முடிக்கப்பட்டு தயாரிப்பாளருக்குரிய பங்குத்தொகை போயிடும். அதே மாதிரி தேட்டருக்கு போக வேண்டிய பாக்கி ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் போயிடும். எல்லாமே ஒயிட்டில் அடைஞ்சிச்சு, பிளாக் மணிங்கிறதே இல்லாமல் எல்லாமே வங்கி மூலம் அடைஞ்சிச்சு. அதனால தான் கமலஹாசன் விக்ரம் படத்தினுடைய வெற்றி விழாவில் சொல்லியிருப்பார், நான் ஆசைப்பட்டேன் அதை ரெட் ஜெயன்ட் செஞ்சுருக்கேன், நம்ம படம் என்ன ஓடுது என்ன வசூல் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதே ஒரு போராட்டமாக இருந்துச்சு தமிழ் சினிமாவில். அதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிச்சு ரெட் ஜெயன்ட். ஆரம்பத்தில் கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. கழுத தெரிஞ்ச கட்டரும் பாடதும்பா அப்படிம்பாங்க பழமொழி, அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், ரெட் ஜெயன்ட்டுடைய விஸ்வரூப வளர்ச்சி. ரெட் ஜெயன்ட்டை மீறி யாருமே படம் ரிலீஸ் பண்ணிட முடியாது, அவங்க அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி வேறு யாரும் பெரிய படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வரும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து வாரிசு படம் அது பிரச்சனை ஆகியா. அதுக்கு பின்னாடி ரெட் ஜெயன்ட்டுக்கு சில ஏரியாக்களை கொடுத்து சில சுமூகமான சூழலில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ என்னென்னா மாமன்னனை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க என்ன ரெட் ஜெயன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ரெட் ஜெயன்ட்லேருந்து உதயநிதி மந்திரியானதுக்கு முன்னாடியே அவர் வெளியே போயிட்டார். இப்போ ஒரு டீம் தான் அந்த ரெட் ஜெயன்ட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறது. சாதாரணமாக இருந்தாலும் கையில் பவரை கொடுத்தீங்கன்னா என்னாகும், தலைகால் தெரியாமல் ஆடுவாங்க. 2வது அந்த ஏரியாவில் அவங்க எப்போயாவது அவங்கள ஒரு ஆள் பழி வாங்கியிருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்கவனை தூக்கிப்பட்ட மதி நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மேலே ஆள் இருக்கு. இந்த மனோநிலையில் தான் ரெட் ஜெயன்ட்னுடைய 9 டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் நடக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா திருச்சி ஏரியாவில் தியாகராஜன் ஒருத்தர் தான் ரெட் ஜெயன்ட்டுக்கு வந்து பொறுப்பாளர். அவர் ஒரு விநியோகஸ்தராக இருந்தவர் தான், தேட்டர் கன்ஃபர்மேஷனாக இருந்தவர். இன்றைக்கி ரெட் ஜெயன்ட்டுக்கு அவர் படம் போட ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அவர் கிட்டத்தட்ட திருச்சியினுடைய குட்னி முதலமைச்சர் மாதிரியே வேலை செய்கிறார். நீங்கள் ரொம்பலாம் பேசக்கூடாது, நீங்கள் போய் ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு தேட்டர் ஓனர் போய் படம் போடுறது கேட்டால் நீங்கள் ரெட் ஜெயன்ட்டுடைய எம்ப்ளாயி தான். நாளைக்கு ரெட் ஜெயன்ட் அவங்கள வெளியே தூக்கி போட்டாச்சுன்னா அவங்களுக்கு முகவரியே இல்லை. சொல்கிறத கேள்வியா, படத்தை போடு, அக்ரிமெண்ட் காப்பியில் கையெழுத்து போட்டுப்போ, அதெல்லாம் நான் என்னென்னு பார்த்துக்கிறேன், அடுத்த 5 வருஷம் நாங்கள் தான், எங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. தமிழ்நாடு பூரா பொன்னியின் செல்வனுக்கு 70% தான் டைம்ஸ். ஆனால் திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவில் மட்டும் ஒரு தேராஜம் போடுறது 80%, 80க்கு 20. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி கரண்ட் பில்லை கூட்டியிருக்கு, சொத்து வரி கூட்டியிருக்கு, எல்லா வரியும் கூட்டியிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய போடுற டேம்ஸு கூட்டியிருக்கு. குறையணும், செலவினங்கள் கூடும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய ஒரு டைட்டில் வந்து நீங்கள் ஒரு 80% கேட்குறது 70% போடுறதெல்லாம் ரீசனபிள். வர்றதே 15 பேர் 20 பேர் வர்றாங்க பொழுது கரண்ட்டு பில்லை எப்படி கட்டுவீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் ஒரு 10 எம்ப்ளாயி, நீங்கள் 100 பேர் படம் பார்த்தாலும் அவங்க சம்பளம் 1000 பேர் பார்த்தாலும் அதுதான். ஸோ இதனால தான் மற்ற சில மாநிலங்களில் ஓடக்கூடிய நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை பொறுத்து டைம்ஸை பிரிப்பாங்க. ஆனால் இங்கே எப்போவுமே ஃப்ளாட் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மாமன்னன் படத்துக்கு 70% கொடுக்கணும்ட்டு அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்க செண்பகமூர்த்தி கேட்டிருக்காரு. இவரே 70 கேட்கும்பொழுது கீழே இருக்கிறாள்லாம் என்ன பண்ணால் இன்னொரு 10% கூட கேட்போம் அப்படின்னு. இதில் என்ன கொடுமைன்னா, தமிழ்நாடு பூரா மாமன்னனுக்கு வந்து 70% டைம்ஸில் படம் போட்டிருக்காங்க தேட்டர் ஓனர்ஸ். திருச்சியில் மட்டும் 2 வாரத்துக்கு 70 முதல் வாரம் 70% போட்டு 2வது வாரம் 60%க்கு வரும். ஆனால் திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவில் மட்டும் 70 இஷ்டம்னா படம் போட்டு இல்லைன்னா போவேன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு பூரா கரண்ட் பில்லு ஒரு மாதிரிங்க, திருச்சி தஞ்சாவூரில் கரண்ட் பில்லு மானிய விலையில் கொடுக்குறானா? ஸோ இந்த தியாகராஜனுடைய ஆணவம், அகம்பாவம், திமுருக்கு முடிவே கிடையாதா? இது உதயநிதிக்கு தெரியுமா தெரியாதா? தேட்டர் ஓனர்கிட்ட இருக்கக்கூடிய கொந்தளிப்புக்கு காரணம் தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மக்களுடைய நலன் பெறக்கூடிய அல்லது மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மாநில அரசு, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர், திரையரங்கு உரிமையாளர்களுடைய கஷ்டம் நஷ்டத்தை பற்றி அவருக்கு தெரியாதா? உளவுத்துறை சொல்லாதான். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை யார் தான் சார் வாங்குவாங்க? அப்போ யார் படத்தை? நம்ம மாமன்னன் படத்தை தான். இல்லை, மாமன்னன் படம் வந்து அவங்க டைரக்ட் ரிலீஸு தமிழ்நாடு முழுவதும் ரெஜிங்க. நீங்கள் வந்து கமலஹாசன் படத்தையே ரிலீஸ் பண்ணுறது, அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? யாரும் விலைக்கு வாங்க. உதயநிதியினுடைய படம் ஆரம்பத்தில் ஒரு கல் ஒரு கண்ணாடியிலேருந்து கடைசி வரைக்கும் யாரும் விலைக்கு வாங்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பணம் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, ஓடி வரட்டும். என்ன லாபம் இருந்தாலும் நமக்கு தானே, அது ஒரு ஜெனியூனான வியாபாரம். ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த விநியோகம், திரையிடல், இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தினதில் பிரதான பங்குங்கிறது வந்து ரெட் ஜெயன்ட் உதயநிதிக்கு உண்டு. ஆனால் அவர் நிறுவனத்திலேயே அவர் இப்போ இல்லைனதுக்கு முன்னாடி அவர் படத்துக்கே திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து வருத்தப்படக்கூடிய அல்லது நொந்து நூலாகிற அளவுக்கு, சாபம் விடுற அளவுக்கு இப்போ போகிறாங்க. ஏன்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான், தமிழ்நாடு பூரா 70%, மல்டிப்ளெக்ஸுக்கு 50, 60ன்னு போடுறீங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் கரண்ட் பில்லை ஒன்று, எங்களுக்கு ஒரு கரண்ட் பில்லை, திருச்சியில் மட்டும் எப்படி 70? அப்போ அவருக்கு என்ன, தியாகராஜனுக்கு சுப்ரீம் பவர் கொடுத்துருக்கீங்களா? இது இதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த 3 நாளாக கடுமையான ஆடியோ. இப்போ ஒருத்தர் ஆடியோ போடுறாருன்னு வைங்க, அது கவுண்டர் வச்சு ஒருத்தர் ஆடியோ, இப்படி மாறி மாறி போயிட்டு சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம். ஏற்கனவே திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் கேரளா மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 2 நாள் வேலை நிறுத்தம் செய்யலாமா, ஓடிடியில் 30 நாளில் படம் வர்றதா 50 நாளைக்கு முன்னாடி போடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அது மாவீரன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி வச்சுக்கிறோம்ன்ற முடிவில் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த பிரச்சனை வந்ததுனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சங்கங்களில் ஒரு சங்கம் பன்னீர்செல்வம் தலைமையிலான சங்கம் வர 11ஆம் தேதி தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய ஜூலை 2ஆவது வாரத்தில் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. கூட்டத்தில் தான் என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இரண்டாவது திரையரங்க உரிமையாளர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பிரதான குற்றச்சாட்டு என்னென்னா, பொறுப்பில் இருக்காங்கல்ல, இப்போ சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரெட் ஜெயன்ட் 5% 10% கம்மியாக கொடுத்து படம் போட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க, வெளியே சொல்ல மாட்டோம்ன்றாங்க. பாக்கி எல்லாத்தையும் 70-80ன்னு கேட்டு சக்கையாக புழிஞ்சிடுறாங்க. இதை நிர்வாகிகள் கண்டுக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு திரையரங்க உரிமையாளர் மத்தியில் இருக்குது. அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு ஆடிய வைரலாக போயிட்டு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெட் ஜெயன்ட் ரிலீஸ் பண்ண போகிற இது இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னு. இப்போ அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் பண்ண போகிற 2 படமே ரெட் ஜெயன்ட் தான் இது பண்ண போகிறாங்க. ஆனால் முன்னாடி மாவீரன் லைக்காக தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி சார் ரெட் ஜெயன்ட்க்கு? இல்லை, அதாவது இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் லைக்கா ரெட் ஜெயன்ட் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கம்பெனி மாதிரி தான். லைக்கா படம் பண்ணுவாங்க, ரெட் ஜெயன்ட்டை ரிலீஸ் பண்ணும். ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெட் ஜெயன்ட்டை கடந்து நீங்கள் ஒரு பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே வாய்ப்பு இல்லை. புதுசாக யாரும் பையர்ஸ் வந்து ரெண்டாவது என்னென்னா இயல்பாகவே ஒரு பயம் வந்துடும். என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, சரி படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இறங்கினா கூட நாளைக்கு ஆளுங்கட்சி ரெட் ஜெயன்ட்னால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்ற பயத்துலேயே இங்கே யாரும் படம் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதை மீறி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மட்டும் படம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு காரணம் அந்த ரெட் ஜெயன்ட்டுடைய தலைமை நிர்வாகிகளில் ஒருத்தர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியினுடைய ரிலேட்டிவ். அவங்க பண்ண முடியாத இங்கே அனுப்பி விடுறாங்க. இல்லை இந்த படம் நம்ம பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பெருந்தன்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பையனுங்கிறது தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிறது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மட்டும்தான். ஏன்னா அவங்க பண்ணுற படங்கள் பூரா ஒரு மினிமம் கேரண்டியில் படம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் இன்றைக்கி இருக்க நிலமை. அதனால தான் நீங்கள் மாவீரன் படம் பண்ணும் பொழுதே நீங்கள் லைக்கா சிவகார்த்திகேயன் அதை ஃபஸ்ட் காப்பியில் பண்ணி கொடுக்குறது லைக்காவுக்கு. அந்த படத்தை ரெட் ஜெயன்ட் தான் ரிலீஸ் பண்ணுங்கிறது எழுதப்படாத சட்டம். ரெட் ஜெயன்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை விலைக்கு வாங்கலையா, நீங்கள் படத்தை முடித்து கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் தேட்ரு போட்டு என்ன வசூல் வருதோ என்னோடய கமிஷன் எடுத்துகிட்டு உங்களை கொடுக்க போகிறோம். நான் ஒரு ஏஜென்சி ஒர்க்கு தான். இது ஒரு பெரிய பாலிசி மேட்ரு அல்லது ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது மாவீரனை பொறுத்த வரைக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்க பல விஷயத்தை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு எடுத்து வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.